வெல்கம் டு கவிஸ் கிச்சன், மை கிச்சன் மை ரூம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோம். ஒரு போண்டா ரெசிபி பார்க்க போகிறோம். இந்த போண்டா யூஸ்வலாக கல்மா வச்சு பண்ணக்கூடிய போண்டா கிடையாது, காரமணி வச்சு பண்ணக்கூடிய போண்டா. இந்த காரமணி போண்டா எப்படி செய்யறது வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சின்னதாக ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், குடும்ப செய்து பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போது போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் தெரிஞ்ச சின்ன சப்போர்ட்டு தான் இந்த வீடியோ வைரலாக இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஊற வச்சுருக்க காராமணியை பார்க்கலாம். ஆல்ரெடி நான் காலையிலே வந்து காராமணி கழுவி ஊற வச்சுட்டேன். இந்த கப்பாட்டி ஒரு முக்கால் கப்பு தான் காராமணி எடுத்து ஊற வச்சுருக்கேன். இதை வந்து நல்லா தூசி இல்லாமல் க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஊறிடுச்சு. இந்த மாதிரி வந்து காராமணி நல்லா ஊறினா தான் அரைக்க ஈஸியாக இருக்கும். நமக்கு ஊறாமல் அரைச்சிட்டோம் அப்படின்னா கரகரப்பாக வந்து அந்த க்ரன்ச்சியாக இருக்கும், அவ்வளோ நல்லா இருக்காது. இந்த மாதிரி நல்லா ஊறி புஃப்னு உப்பி இருக்கணும். அந்தளவுக்கு வந்தால் தான் நமக்கு அரைக்கும் போது ஈஸியாக இருக்கும், டேஸ்ட்டும் நம்ம நல்லா கொடுக்கும் நமக்கு. இப்போ இதை தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வந்து தண்ணியை ஃபுல்லாக ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி பார்த்திங்களா, தண்ணியே சுத்தமாக இல்லை. நீங்கள் அந்த தண்ணியை வந்து ரசம் வைக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுருக்க காராமணியை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு எதுவுமே தண்ணி எதுவும் சேர்க்காமல் ஜஸ்ட் வந்து குறகுறப்பாக அரைச்சிருக்கேன். தண்ணி விடவே இல்லை. அந்த காராமணி ஊறி இருக்கு இல்லையா, அந்த இருக்க பருப்பில் இருக்க தண்ணி மட்டும்தான் நல்லா கரகரப்பாக அரைச்சிருக்கேன். இப்போ மெதுவடைக்கலாம் அரைக்கி மாதிரி மெதுவாக அரைக்கக்கூடாது, ஜஸ்ட் வந்து கரகரப்பாக அரைச்சிக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் நமக்கு. இப்போ முக்கால் கப்பு காராமணிக்கு ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். கால் பிஞ்சு வந்து சீரகம், ஒரு பிஞ்சு வந்து பெருங்காய பொடி. உங்களுக்கு நீங்கள் எடுத்துக்க அளவுக்கு பொறுத்து நீங்கள் மாற்றிக்கலாம் அளவுகளை. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கால் ப்ளா பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டிருக்கேன். பாதி கூடல கால் தான் போட்டிருக்கேன், ஏன்னா கொஞ்சமாக செய்கிறேன் இல்லையா. ஸோ அதுக்காக பச்சை மிளகாய் நல்லா பொடிசாக கட் பண்ணி போட்டி நல்லாயிருக்கும், பாப்பா சாப்பிடுவான்றதுக்காக கொஞ்சமாக போட்டிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இஞ்சி போட்டிருக்கேன். இஞ்சி வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு, இந்த மாதிரி எப்போதும் மாவு ரெடி பண்ணும்போது உப்பு அதிகமாக போட்டுறாமல் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கலாம். இந்த மாவு வந்து தண்ணி எதுவும் விடாமல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணலாம். இப்போ பொலபொலப்பாக இருக்க மாதிரி தெரியும், பட் நல்லா மிக்ஸ் பண்ண வெங்காயத்தில் வந்து தண்ணி விடும் ஆல்ரெடி. இந்த தண்ணியை வந்து கரெக்டாக வந்துடும். இப்போ பார்த்திங்களா எவ்வளோ திக்காக வந்துருச்சு பார்த்திங்களா, மாவு வடை பருத்துக்கு வந்துருச்சு பார்த்திங்களா. இந்த மாவு வந்து நல்லா பசைஞ்சு எடுக்கும்போது இந்த அளவுக்கு பருத்துக்கிருக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு வந்து போடும் போது ஈஸியாக இருக்கும். நம்ம தண்ணி விட்டுறாலும் ரொம்ப இலகிரும், ஸோ எண்ணெய் அதிகமாக பிடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி வந்து மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா மாவு நல்லா போண்டா பருத்துக்கு இந்த மாதிரி வந்துடும். அதே டைமில் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி ஹீட் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து எண்ணெய் நல்லா சூடேறும் போதே நம்ம அந்த மாவில் அரைச்சிட்டு இருந்தோன்னா விறுவிறுன்னு போட்டு எடுத்துடலாம் நம்ம. இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா ஊற்றி நல்லா ஹீட் ஆகிட்டு எண்ணெய் கொஞ்சமாக தான் ஊற்றிருக்கேன், ரொம்ப இல்லை. மாவை எடுத்து இந்த மாதிரி உருண்டை மாதிரி உருட்டிட்டு ஜஸ்ட் லைட்டாக கிள்ளி கிள்ளி விடுங்க சரிங்களா. இந்த மாதிரி வந்து கிள்ளி விட்டால் தான் நல்லாயிருக்கும் நமக்கு. அது உருண்டை உருண்டையாக போட்டோன்னா வந்து அந்தளவுக்கு ஒரு எப்படி சொல்கிறது அந்த மாதிரி இருக்கிறத விட ஜஸ்ட் வந்து கிள்ளி விட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஷேப் கொஞ்சம் இதாக இருக்கும் இல்லையா, அது பார்க்கவும் நல்லாயிருக்கும் நமக்கு கொஞ்சம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து எண்ணெய் சுடையிற சுடையிற நான் வந்து ஒன்று ஒன்றா அந்த மாதிரி உருட்டி உருட்டி போடுறேன். கையில் கிள்ளி போடும்போது நல்ல ஷேப் வந்து ரவுண்டாகவே நமக்கு கிடைக்கும் சரிங்களா. கையில் தண்ணி தொட்டுக்கோங்க, நம்ம தண்ணி ஊற்றுவனா அந்த தண்ணி தொட்டும் போதே வச்சு அந்த பதத்திலே வச்சு போட்டு எடுத்துடலாம். இப்போ எல்லாமே போட்டுட்டேன், எல்லாமே நல்லா எண்ணெயில் வெந்துட்டுருக்கு. இந்த மாதிரி வந்து போடும்போது இந்த காராமணிக்கு ஆல்டர்னேட்டிவாக நம்ம வந்து கருப்பு கொண்டக்கடலை வச்சு பண்ணலாம், வெள்ளைப்பட்டாணி பச்சைப்பட்டாணி நான் இல்லையா, ஸோ அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி போடலாம், ராஜ்மா வச்சு ட்ரை பண்ணலாம், எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். அது எப்படின்னா நம்ம வந்து எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணி கூட பண்ணலாம், அந்த டேஸ்ட் இன்னும் கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். மல்டிகிரெயின் போண்டான்ற மாதிரி வந்து நம்ம எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஸ்பூனு இல்லை ஒரு கரண்டி எடுத்துகிட்டு அதை கூட மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுட்டு நல்லா வந்து இதே மாதிரி அரைச்சி கொஞ்சம் சீரகம் இஞ்சிலாம் போட்டு பண்ணால் அது கூட ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு. ஒரு பருப்பாக சாப்பிட்றதுக்கு எல்லாத்தையும் கலந்து சாப்பிடும்போது டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லையா, ஸோ நல்லாயிருக்கும் அது. இப்போ பார்த்திங்கன்னா இதை வந்து போட்டதுமே திருப்பி விட்டுறாமல் ஜஸ்ட் வந்து ஒரு நிமிஷம் போல் அப்படியே விட்டுருங்க. பேக் சைடு ஃபுல்லாக வெந்துடணும், அதுக்கப்புறமா திருப்பணும். ஏன்னா வந்து நம்ம அப்படியே திருப்பிட்டோம் அப்படின்னா அந்த மாவு வந்து பிரிஞ்சு வந்துடும். ஃபஸ்ட்டே நமக்கு அந்த மாவு வந்து வெந்து ஒரு அளவு கோட்டானால் தான் நமக்கு வந்து நல்லாயிருக்கும். வெந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க, கிளறி கிளறி விடுங்க. அந்த மாதிரி கிளறும் போது தான் நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு
ஒரே ஈவனான கலர் கிடைக்கும் நமக்கு. ஸோ அதுக்காக தான் அது மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுது. இப்போ நான் ஃபஸ்ட் பேட்ச் எடுத்துட்டேன், என்ன அவ்வளோ பிடிக்கவே இல்லை பார்த்தீங்களா. மீதி இருக்க மாவையும் இதே மாதிரி போட்டு நம்ம எடுத்துடலாம். நம்ம அதே மாதிரி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் போட்டுட்டு வெந்ததுக்கப்புறமா திருப்பி போடணும், சரிங்களா. அந்த மாதிரி திருப்பி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பரான காரமணி போண்டா ரெடி ஆயிடும் நமக்கு. இப்போ நம்ம காலடி நம்ம காலையிலே ஊற வச்சிட்டோம், வெளில செய்யும் போதே ஊற வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம சீக்கிரமாக செஞ்சிடலாம். ஒரு கால் மணி நேரம் 10 நிமிஷம் கூட ஆகாது செய்கிறதுக்கு. கொஞ்சமாக தான் ஊற வைக்கிறோம் இல்லையா. இப்போ நான் சொல்லியிருக்க அளவு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 பேர் தாராளமாக சாப்பிட்லாம் ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸுக்கு. ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ செகண்ட் பேட்சும் போட்டு எடுத்துட்டேன், ரொம்ப நல்லா வந்துருச்சு பார்த்தீங்களா. எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா, குட்டி 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 குட்டியாக. நம்ம வந்து பெருசு பெருசாக போகிறத விட இந்த மாதிரி இந்த குட்டி குட்டியாக செய்யும் போது ரொம்ப நமக்கு நல்லா கிடைக்கும். நமக்கு அவங்க குட்டி பசங்க சாப்பிட்றாங்க அப்படின்னா அவங்க இன்ட்ரெஸ்டாக சாப்பிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெளியில் நல்லா சூப்பராக மழை பெஞ்சிட்ருக்கு. இந்த மழை பெய்யும் போது இந்த மாதிரி போண்டா செஞ்சு சூடாக வெஞ்சி டீ வச்சு சர்வ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணி சாப்பிடும்போது எல்லாத்தையும் அந்த ஃபீல் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், சுட சுட போண்டா ரெடியாச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள். எப்பொழுதும் போல் நம்ம சேனலுக்கு சின்னதாக ஒரு லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் தர சின்ன சப்போர்ட்டில் தான் இந்த வீடியோ வைரல் ஆகிறதுக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி, இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்நாக்ஸில் நம்ம நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். அது வரைக்கும் உங்கள்கிட்டேருந்து பாய் பாய், டேக் கேர். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.